ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மனிதர்களாகிய நாம ரெட் ஒயினை அளவாக குடித்தா உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கவும் செய்யும் இதையும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறது ஆய்வாளர்களோட கருத்துங்க இந்த விஷயம் எப்படி எழைகளுக்கு தெரிஞ்சிச்சுனே தெரியல லாக்டவுன் காலத்தில் மூடப்பட்டு இருந்த டாஸ்மாக் கடையில் இருந்த ஒயின் பாட்டில்களை கடித்து குதறி அதில் இருந்த ஒயினை ஒரு துளி கூட விடாமல் குடிச்சிருக்குங்க இந்த சம்பவம் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தான் நடந்திருக்கு பெருந்தொற்று காரணமாக தமிழ்நாட்டில் கடந்த மே மாசத்திலிருந்து லாக்டவுன் போட்டிருந்தாங்க அப்போது மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட தளர்வுகள் மூலம் தான் அது திறக்கப்பட்டுச்சு ஆனாலும் கோயம்புத்தூர் நீலகிரி அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பதினோரு மாவட்டங்களில் லேட்டாக தான் திறந்தாங்க அந்த சேம் டைமில் தான் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள காளம்புலா பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை திறந்திருக்காங்க அந்த கடையை திறந்த ஊழியர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியும் காத்திருந்துச்சுங்க ஒயின் பாட்டிலுள்ள மூடி கடிச்சிருக்கு துளி கூட மிச்சம் வைக்காம அந்த ஒயினும் குடிக்கப்பட்டிருக்கு இதை யாரு செஞ்சாங்க அப்படின்னு ஊழியர்கள் சோதனை செஞ்சிருக்காங்க அப்பதான் எலிதான் இதை செஞ்சிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது அது குடிச்சது ஒன்னு ரெண்டு பாட்டில் இல்லைங்க மொத்தம் பன்னிரெண்டு பாட்டில்களை அது குடிச்சிருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அந்த ஊழியர்கள் காவல்துறைக்கு இன்ஃபார்ம் செஞ்சிருக்காங்க காவல்துறையும் விசாரணையை மேற்கொண்டு வராங்க தமிழ்நாட்டில் இந்த விஷயம் இப்போதாங்க நிகழ்ந்துச்சு ஆனால் விட பிரமாதமான விஷயங்கள் ஏற்கனவே பீகார்லேயும் உத்திரப்பிரதேசத்துலையும் நடந்திருக்குங்க அதாவது அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருந்தா ஆயிரம் லிட்டர் சாராய கேனுக்காக அடிப்பகுதியை ஓட்டை போட்டு எலிகள் குடிச்சிருக்காங்க இது சில வருஷங்களுக்கு முன்பு பரபரப்பை ஏற்படுத்துச்சு தமிழ்நாட்டு எலிகள் கொஞ்சம் காஸ்ட்லியான எலிங்க அதனால தான் அதுங்க பாட்டிலில் இருந்ததாக குடிச்சிருக்கு அதோட மதிப்பு மொத்தம் இரண்டாயிரம் ரூபா அப்படின்னு போலீஸ் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க பாய்